வணக்கம். இது டெய்லி ட்ரீட் 24/7. உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்புல உருவாயிட்டு வர தக் லைஃப் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே 150 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கிறதா தகவல் இப்போ வெளியாயிருக்குங்க. கமல்ஹாசன் சினிமாவில் அறிமுகமாகி 65 வருஷங்கள் ஆனதை தொடர்ந்து தக் லைஃப் படக்குழுவினர் ரீசண்டாக கொண்டாடினாங்க. கலத்தூர் கண்ணம்மா படத்தின் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமான கமல்ஹாசன் இது வரைக்கும் 233 படங்களில் நடிச்சிருக்காரு. இந்திய சினிமாவுடைய தனித்துவமிக்க கலைஞனா விளங்கிட்டு வர்றாரு. பல மொழிகளோட முன்னணி இயக்குநர்களும் நடிகர்களும் கமல்ஹாசன் சினிமாவுக்கு செஞ்ச பங்களிப்பை பத்தி சிலாகிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. இயக்குனர் மணிரத்னம் டைரக்ஷனில் தக் லைஃப் படத்தில் இப்போது நடிக்கிறாரு. இதோட ஷூட்டிங் இறுதி கட்டத்தில் இருக்கு. 35 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த கூட்டணி திரும்பவும் இணைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. ரீசண்டாக கமல்ஹாசன் சிம்பு இவங்க ரெண்டு பேரும் டப்பிங் பணிகளை மேற்கொண்ட வீடியோ வெளியாகி வைரலானுச்சு. இந்நிலையில் படத்தோட டிஜிட்டல் உரிமம் மட்டுமே 150 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கிறதாகவும் அடுத்த வருஷம் மே மாதம் திரைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ் சினிமாவிலேயே இதுவரைக்கும் இல்லாத உச்சபட்ச டிஜிட்டல் உரிமம் இதுதாங்க. மணிரத்னம் டைரக்ஷனில் கமல்ஹாசன் நடிக்கிற இந்த படத்தோட டிஜிட்டல் வணிக ஒப்பந்தம் மட்டுமே 150 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. கோலிவுட்டோட எல்லா முந்தைய சாதனைகளையும் இப்போ இந்த தக் லைஃப் படம் முடியடிச்சிருக்கு. நடிகர் விஜயோட சமீபத்திய படமான கோட் படம், அந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து 110 கோடிக்கு விற்பனையான நிலையில் இப்போ அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கமல்ஹாசனுடைய தக் லைஃப் படம் 150 கோடிக்கு டிஜிட்டல் ரைட்ஸ் விற்பனையாகிருக்கு. இது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை. மேலும் இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னையோட முடிஞ்சிட்டதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு படக்குழு. மேலும் அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது.